ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நியூட்டன் ஜோசப் சிவாஜினி. வெல்கம் டு எஸ்விஎஸ் சிவாஜினி ஃபேமிலி கிச்சன். C'est bon là. Alors t'es tout jeune. Et... வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கீங்களா? இன்றைக்கு குயிக்காக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஹஸ்பண்டை பர்த்டேக்கு நான் இன்றைக்கு ஸ்பெஷலாக வச்சுருது. போன முறை போட்டு அதே ரால் பிரியாணி ஓட சேர்த்து முட்டை மிக்ஸ் போட்டு செய்தான். முட்டை போட்டு செய்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெரி குயிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாமென்று ஜோதித்த பொழுது ஒரு ஃபேமிலியும் வீட்டை வரையில்லாத டைம் என்ன செய்யலாமென்று ஜோதித்தேன். ஓகே, எனக்கு வந்து சர்ச் நாள், அப்போ வந்து குயிக்காக என்ன செய்யலாம்னு வச்சுட்டு டக்கண்டு குயிக்காக ரால் இருந்தது, முட்டை இருந்தது, அதை வச்சு நான் ஒரு பிரியாணி பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஸ்வீட்டாக செய்யணும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து பாயசம் செஞ்சேன். இருக்கிற பொருட்களை வச்சு என்ன செய்ய முடியுமோ திடீர் திருப்பமாக பாயசத்தை செஞ்சு அசத்தியாச்சு. ஓகே, ரெண்டும் என்னுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய கணவருக்கும் பிடிக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் பாயாசம். இது வந்து நான் சர்க்கரையில் பண்ணினேன். இன்னொரு முறை நான் இது ஒரு மெனுவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக அழகாக சும்மா காட்டியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மூன்று விதமான பாயசம் செய்வேன். அதை வந்து நான் உங்களுக்கு விரும்பினா நான் செய்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் என்னுடைய வீடியோக்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்போர்ட் பண்ணுங்கோ, அன்பை கொடுங்கோ. ரொம்ப நன்றி, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாயசம் ரெடி ஆகிட்டது. ஓகே, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.